கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 10 முதல் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 9 மாதங்களும் நம்மை கண்ணின்மணியை போல காத்த தேவன் இந்த 10 தம்முடைய கிருபையினால் அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய நாளிலே அவருடைய புதிய கிருபைகளை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாரும் வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அவருடைய நாமத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் ஒப்பான காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி ஜனங்களை நடத்தி
சீக்கிரம் பிரசனம் இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 10 மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. கடந்த 9 மாதங்களும் தம்முடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊழியங்களிலும், நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் அவர் இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்த வசனம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 21 வசனம். மன்னிக்க வேண்டும், அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் பொழுது அவர்களை தாக விடாமல் இருந்ததில்லை, கண்மனில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. இந்த வசனத்தின் 2 பகுதி தான் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் வசனம். கண்மலையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணும் தேவன். அது மாத்திரமல்ல, கண்மலையை பிளக்கும் பொழுது தண்ணீர் ஓடி வரும். இந்த 2 சொற்றொடர்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, தம் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறதான உன்னதமான வார்த்தை இதுதான், கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுவார். கண்மலையை பிளந்தால் தண்ணீர் ஓடி வரும். 2 குறிப்பை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, சுரக்க பண்ணும் தேவன். அன்பான தேவஜனமே, ஒரு கடினமான பாறையிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணினார், சுரக்க பண்ணினார். அவர்கள் வனாந்திரத்திலே சோர்ந்து போகும் பொழுது, அவர்கள் வனாந்திரத்திலே விடாய்த்த பொழுது, அன்பான தேவஜனமே, கடினமான இடங்களில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜீவியம் ஒருவேளை வனாந்திரத்தை போல இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் சோர்ந்து போன ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலை. எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் நமக்காக கண்மலையை சுரக்க செய்ய போகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுவார். அன்பான தேவச்சனமே, எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை செய்கிற தேவன். நான் மீண்டுமாக சொல்கிறேன், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியங்களை செய்கிற தேவன். ஜனங்கள் அன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கும்பொழுது ஒரு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் அந்த 20 லட்சம் மக்களுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அன்பான தேவச்சனமே, கர்த்தர் என்ன செய்கிறார், கடினமான ஸ்தலங்களில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணுகிறார். வனாந்திரத்தில் நடந்து போகிற தேவச்சனங்கள், வனாந்திரம் மனிதனுடைய உடலில் இருக்கிற எல்லா நீரையும் அது காய்ந்து போக செய்யும். காரணம், அதன் உஷ்ணம், அதனுடைய சூடு, அதனுடைய தாக்கம் மனிதனை தாகத்தை தண்ணீரை கேட்கும் நிலைக்கு செய்யும். அது மாத்திரமல்ல, சோர்வை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மக்களுக்கு நாம் வாசிக்கிறோம் யாத்திராகம் 17 அதிகாரத்திலே, எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணினார். இந்த புதிய மாதத்தில் கடினமான சூழ்நிலையில் இருக்கிற பிரதர், கடினமான சூழ்நிலை, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. அன்பான தேவச்சனமே, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கின்றதான என்வர்மெண்ட், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தையும்
நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சோர்வையும் நாம் தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையையும் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். எப்படி ஒரு மகிமையான காரியம்! அன்பான தேவ சின்னமே, பிரதர், எனக்கு இவ்வளோ பாடு, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஒன்றும் வரவில்லை. இங்கேருந்து இது வரும்னு நினச்சேன், வரல. இந்த வாசல் திறந்திருக்கிறது, உள்ளே போய் ஏதாவது நடக்கும் என்று போனால் வெறுமையாக்கப்படுகிறது. எல்லாம் என்னை சுற்றிலும் கடினமான சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் கடினமான நிலைதான். எரிகோ கோட்டை கடினமான நிலைதான். சிவந்த சமுத்திரம் கடினமான சூழ்நிலை தான். யோர்தான் நதி கடினமான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் கடினமான காரியங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாத்திராகமம் 16 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கின்றோம். ரவித்தீவில் அவர்கள் பாளையம் இறங்கின பொழுது அங்கே குடிக்க தண்ணீர் இல்லாமல் கடினமான ஒரு சூழ்நிலை. நம்முடைய சென்னையில் நம்ம பார்த்துருக்குறோம், பல வருடங்களுக்கு முன்பாக தண்ணீர் பஞ்சம், எந்த குழாயிலும் தண்ணீர் வராது மழை இல்லாத காரணத்தினால். எல்லாரும் அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிற அந்த லாரியை நோக்கி எல்லாரும் ஜனங்கள் முண்டியடித்து விடுவார்கள். காரணம், ஒரு அடிப்படை தேவை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ சின்னமே, கடினமான இடங்களிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? சுரக்க பண்ணுகிறார். இதுதான் முதலாவது குறிப்பு. உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை, கடினமான குடும்பம், கடினமான தொழில், எல்லாம் எங்கு சென்றாலும் எனக்கு கடினமாக இருக்கிறது பிரதர், எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அந்த இடம் எனக்கு கடினமாக இருக்குது, அதை நான் மேற்கொள்ள முடியல. எனக்கு அன்பானவர்களே, கடினமான ஸ்தலங்களில் தேவன் நமக்காக அவர் செயல்படுவார். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு வாய்ப்பு இல்லை பிரதர், எனக்கு வசதி கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி போக போகிறேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லுவாங்க. காரணம், ஒரு கடினமான சூழ்நிலைகள். அன்பான தேவச்சனமே, இந்த புதிய நாளிலே கடினமான இடங்களிலிருந்து நன்மையான காரியங்களை சுரக்க பண்ணுவார். அமேன். அவர் சுரக்க பண்ணுகிறதை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அது யார் துருத்துப்பட்டாலும் சரி, ஆபிரகாமின் துறவுகளை அபிமெலேக்கு அன்றைக்கு துருத்து போட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கு அவன் துறவை தோண்டும் பொழுது நீர் சுரந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற நன்மை, கடினமான ஸ்தலத்திலிருந்து நன்மையானதை தருவார். ஆதியாகமம் 21:19 வாசிக்கின்றோம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது ஒரு துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். அமேன். வனாந்திரத்திலே ஆகார் அலைந்து கொண்டு போகும்பொழுது ஒரு கடினமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் தீர்ந்து போனது, குழந்தை அழுகிறது, தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இல்லை, வசதிகள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த புதிய மாதத்தில் கடினமான மனிதர்களிடத்திலிருந்து நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அன்றைக்கு யாக்கோபு அவன் பயணப்பட்டு வரும்பொழுது அவன் சகோதரனாக ஏசா ஒரு கடினமான மனிதன், அவனை உயிரை வாங்க வேண்டும் என்று அலைந்தவன். எனக்கு அன்பானவர்களே, ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அவனுக்கு இரக்கம் செய்தார். அவன் ராம் முழுவதும் பொழுது விடிய மற்றும் போராடினான். ஆனால் 400 பேரோடு வந்த அந்த ஏசா தன் சகோதரனை கட்டி பிடித்து அங்கு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். கடினமான சூழ்நிலை எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கிறான். அவன் தேவ சமூகத்திலே பொழுது விடிய மற்றும் அவன் போராடினான். எனக்கு அன்பான தேவச்சனமே,
கடினமான இடங்களிலிருந்து தேவன் நமக்கு நன்மைகளை அவர் சுரக்க பண்ணுவார். இந்த மாதத்தில் கடினமான மனிதர்களாக இருக்கட்டும், கடினமான வேலைகளாக இருக்கட்டும், கடினமான ஊழியங்களாக இருக்கட்டும், கடினமான தொழிலாக இருக்கட்டும், விவசாயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு துறவுகளை சுரக்க பண்ணுகிற தேவன். ஆமென். அடுத்தது இந்த 22 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 21 வசனத்தில் கண்மலையை பிளந்தால் தண்ணீர் ஓடி வரும். தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஓடி வர செய்கிறார். சுரக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, சுரக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஓடி வர செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் வாசிக்கின்ற 1 ராஜாக்கள் 17 எலியா கேரி தாற்றங்கரையிலே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது காலையும் மாலையும் காகங்கள் ஓடி வந்தன, இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தன. அன்பானவர்களே, இந்த காரியத்தை நம்ம வேதத்தில் அதிகமாக நாம் வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய காரியங்களை தீவிரமாய் செய்கிறவர். இயேசையா 60:22 வாசிக்கின்றோம், கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் செய்வேன், தீவிரமாய் செய்வேன். தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது காபிரியேல் தீவிரமாய் இறங்கி வந்தான். இந்த மாதம் 2 கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை ஓடி வர செய்வார். நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது உங்களுக்காக தேவன் அநேக காரியங்களை ஓடி வர செய்வார். ஆமென். இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 17:7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கின்றோம், அங்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் 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 அங்கு வாதிடுகிறதை பார்க்கிறோம். வாக்குவாதங்கள், அந்த 17:7 வாக்குவாதங்கள், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். இந்த வசனத்தில் 3 காரியத்தை பார்க்குறோம். தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியல, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஊழியம் செஞ்சுருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆனாலும் அவங்க சூழ்நிலையை பார்க்கும்பொழுது அமைதலாக இருக்கிற சில நேரங்களிலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அன்பான தேவச்சனம், இதே காரியத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. 17:7 பார்க்குறோம், அங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். அன்பானவர்களே, அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். அந்த ஸ்தலத்திற்கு மோசே என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? மாசாவும், அது மாத்திரமல்ல மேரிபா. அன்பான தேவச்சனமே, ஒரு தகராறு என்கின்ற ஒரு அர்த்தம் மேரிபா என்று சொன்னால், சண்டையிடுகின்ற ஒரு ஸ்தலம். அன்பானவர்களே, அது கீழே நீங்கள் வாசித்தால் ஜனங்களுக்காக தேவன் தண்ணீரை ஓடி வர செய்கிறார். இந்த அருமையான முதல் நாளிலே அநேக நேரங்கள் அவிசுவாசங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது உள்ளத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்ற ஒரு காரியம் அவிசுவாசம் வந்து நம்மை ஆட்கொள்ளும் பொழுது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அநேக பேர் சொல்லுவாங்க, நான் பொருத்தனை பண்ணிக்கணும் பிரதர், ஆண்டவர் நீ உண்மையுள்ள தேவனாக இருந்தால் இதை செஞ்சிடணும். எத்தனை முறை இன்றைக்கும் இருக்கிறார்கள் நிறைய பேர். அன்பானவர்களே, கர்த்தரை அறிந்தும் அவரை மறுதளிக்கிற கூட்டங்கள் இந்த முதல் நாளிலே அவருக்கு உண்மையாய் வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஓடி வர செய்கிறார். ஆமென். தாவீது வாழ்ந்த காலத்தில் ஆமேன் அவனை எல்லாரும் தேடி வந்தார்கள். சாலமோன் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் அவனை தேடி வந்தது, எல்லாம் தீவிரமாய் வந்தது. அன்பானவர்களே, சுரக்க மாத்திரம் செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் தடுமாற்றங்கள் வரும்பொழுது, நம்முடைய ஜீவியத்தில் சோறு வரும்பொழுது, அசதிகள் வரும்பொழுது, விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தில் நிலை குலைந்து இருக்கின்ற நேரங்களிலே அன்பான தேவச்சரமே தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் தண்ணீரை
ஓடி வர செய்கிற தேவன். ஆமென். அன்பானவர்களே, சுரக்க பண்ணுகிறார், நன்மைகளை தருகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக அவர் செய்கிற நன்மைகளை, அவர் செய்கிற ஆசீர்வாதங்களை தீவிரமாக தீவிரமாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் இரண்டு குறிப்புகள் தான். சுரக்க பண்ணுவார், கடினமான ஸ்தலங்களில் இருந்து நன்மைகளை சுரக்க பண்ணுவார், கடினமான ஸ்தலங்களில் இருந்து அநேக காரியங்களை சுரக்க பண்ணுவார், அதே கடினமான இடத்திலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஓடி வர கிருபை செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 10 ஆம் மாதத்தில் உங்கள் விசுவாசம் இன்னும் உறுதிப்படுவதாக, உங்கள் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவதாக, உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பின் நேரங்கள் அதிகப்படுத்தப்படுவதாக. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, நீங்கள் அப்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, கண்மலையை பிளந்து தண்ணீரை ஓடி வர செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வசனம் தெளிவாக கூறுகிறது, கடினமான ஸ்தலங்களிலிருந்து சுரக்க பண்ணுவார், கடினமான ஸ்தலங்களிலிருந்து ஜனங்களுக்கு தீவிரமாய் ஓடி வர செய்கிற தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் அப்பா எங்களுக்கு எந்தெந்த இடம் கடினமானதுன்னு தெரியும், உமக்கும் தெரியும் ராஜா என்று சொல்லி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடினமான நிலை, கடினமான காரியத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை. ஆமேன். ஹல்லேலூயா. பட்சிக்கும் இடத்திலிருந்து பட்சணம் வர செய்கிற தேவன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாதம் எப்படி இருக்கும்? எல்லா சூழ்நிலையும் கடினமாக இருக்குது, என்னை சுற்றிலும் மூடுகிற காரியங்கள் எல்லாம் கடினமாக இருக்கிறது. ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஓ கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுவார், கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக ஓ நன்மைகளை ஓடி வர செய்வார். ஓ பரலோக ஆசீர்வாதங்களை தீவிரமாய் தீவிரமாய் தந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். இசையா 60:22 வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் செய்வேன், கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் செய்வேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 ஆம் மாதத்திலும் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ஆண்டவரே. 9 மாதங்களும் நீர் காத்தீர், நடத்தினீர் அப்பா, போஷித்தீர், பராமரித்தீர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 10 ஆம் மாதத்திலும் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. கடினமான ஸ்தலங்களிலிருந்து ஆண்டவரே, எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து, எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து எதிர்பார்க்கும் காரியங்களை நீர் செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற, சுகம் கிடைக்க வாய்ப்பில்லை அன்று சொல்லி ஆண்டவரை கலங்கியிருக்கிற பிள்ளைகள், அந்த சுகவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுகவீனத்தின் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மையை நீர் உண்டு பண்ணி அவர்களை எழும்பி பிரகாசிக்க செய்யும்படி வேண்டுகிறேன் சுவாமி. கடன் தொல்லையிலே கடினமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஆண்டவரே, வட்டிக்கு வட்டி, வண்டி வாங்கி 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 ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் அப்பா எல்லாவற்றையும் நிலை குலைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இப்படி பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடினமான ஸ்தலங்களிலே ஒரு நன்மையை சுரக்க பண்ணும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஆகார் கண்களை திறந்த பொழுது ஒரு துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி கொண்டு போனது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கரம் இருப்பதாக சுவாமி, மற்றும் நடத்தினதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும், பராமரிப்பும், பாதுகாப்பும் வந்திருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் கடினமான ஸ்தலங்களிலிருந்து நன்மைகளை சுரக்க பண்ணுவார். கடினமான ஸ்தலங்களிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் ஓடி வரும். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.